Hi, children. How are you going on? Right? We have learned something about pronouns last class. Pronoun means we can use a word instead of a noun or thing. Right? We have learned four things. Subject pronoun, object pronoun, possessive adjective, possessive pronoun. Can you remember that? Can you remember? Right. Now today we are going to learn something about the fifth part of the pronoun. That is reflexive pronoun. Reflexive pronoun. Right. Now we have now we are going to learn or going to revise the previous lesson in a here. Last class we have learned about subject pronoun, object pronoun, possessive adjective and possessive pronouns. We have divided into two parts, singular and plural. Okay. The last three are in plural form. The first five are in singular form. Right? I, this is subject pronoun. Object pronoun, me. Right? You can see. Possessive adjective, possessive pronoun. வைதில பிள்ளையால் கனவேர் குழம்பு படுற இடம் நான் அண்டைக்குன்னு சொன்னேன் அண்டைக்கு திரும்ப சொல்ல வாரேன். இந்த மை மைன் அப்ப மைன் என்று சொல்றது ஏதோ ஒரு நபரையோ பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு நவுனை சொல்லி போட்டு அதுக்கு பின்னால சொல்றது பொசசிவ் ப்ரோனவுன். இது பொசசிவ் அஜெக்டிவ்ன்றது நாங்கள் அஜெக்டிவ் படித்த நாங்கள். அப்போ ஒரு பொருளுக்கான அஜெக்டிவாக இது வேற மை பென், என்னுடைய பேனா மாறி. இப்போ நான் இந்த பென்னை திஸ் இஸ் my pen. Here my, அந்த மை என்னதை குறிக்குது? பென், ஒரு நவுன் டிஸ்கிரைப் பண்ணுது மை. ஆனால் இங்க பாருங்க பொசசிவ் ப்ரோனவுன்ல this pen is mine, this pen is mine, இந்த பேனா என்னுடையது. அங்க முடிவாக்கி சொல்றேன், அங்க என்னுடையதுன்றது முடிஞ்சு. மை என்னுடைய என்ன, அங்க ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, வாட் மை அங்கால் மைன் முடிஞ்சு. ரைட். அப்ப இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதே நேரம் இன்னொரு விஷயம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஞாபகப்படுத்தி பார்ப்போம். முக்கியமானது இந்த இந்த இடங்கள்ல அப்போஸ்ட்ரோஃபி என்ன பாவிக்கிறதா இல்லையான்ற பிரச்சனை. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பிள்ளையத்தான் இதன்ற நாங்கள் இந்த இடங்கள்ல அப்போஸ்ட்ரோஃபி அப்போஸ்ட்ரோஃபி ஒரு நாளும் வராது. இந்த அப்போஸ்ட்ரோஃபி ஏன் பாவிக்கிற நாங்கள் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் என்றது உண்மையாக இஸ் வாஸ் போன்றவற்றினுடைய சுருக்கம். இங்க அப்ப இட் இஸ் என்றதனுடைய சுருக்கம் தான் இட்ஸ். அன்றைக்கு நாங்கள் வடிவ பார்த்தாங்க என்ன இட் இஸ் இட் இஸ் என்றதனுடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் இட்ஸ்.
சோ நாங்கள் இந்த இடங்கள்ல பாவிக்க கூடாது. இந்த அவர் இஸ் அப்படி வராது. அவர்ஸ் யுவர் இஸ் வராது. யுவர்ஸ் ஹேஸ் அப்படி வராது. ஸோ இந்த இத்தான எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை. இப்போ மற்ற இடங்கள் ஓரளவுக்கு நாங்கள் குறைவு, இப்போ இதுகள் ஓரளவுக்கு நாங்கள் விளங்கி கொள்ளுவோம். அந்த இடங்களில் எஸ் அப்போஸ்ட்ரோஃபியோ எஸ் அந்த அப்போஸ்ட்ரோஃபி அண்ட் எஸ் வராதுன்றதில் தெளிவாக இருக்கிறோம். இந்த இட் இஸ்ன்ற இந்த இட்ஸ் இட்ஸில் தான் நாங்கள் நெடுக பிளவுறது. இது வேறு, இது வேறு, இது இட் இஸ், இது இட்ஸ் அதனுடைய ஒரேடியாக வந்தது. ரைட், ஓகே அவ்வளே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளியராக இருக்கணும். இது கவனமாயும் இருக்க வேணும். நீங்கள் மாறி மறந்து போய் அப்படின்னு சொல்லி போடுற இல்லை, போட்டு விட்டால் அநியாயமாக மார்க்ஸை நீங்கள் இழந்துடுவீர்கள். அநியாயமாக மார்க்ஸை இழக்கிற வேலை உங்களுக்கு நடந்துடும். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். இதில் அப்போஸ்ட்ரோஃபி அண்டே வராது, அதில் நீங்கள் தெளிவாக இருங்கோ. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற விஷயம் என்னன்னா தான் இதை லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் பார்த்த விஷயம் வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அப்போ இங்கே பாருங்கோ, இது இவ்வளவும் சிங்குலருக்குரியது, புளூரலுக்குரியது. அங்கேயும் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஐவி யூ யூ தான், he see it they. okay right. இங்க பாப்போம் ரிஃப்ளெக்சிவ். இப்ப ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ன்றது என்ன? நானாகவே, என்னாலேயே போன்ற விளக்கம். நாங்களாகவே, எங்களாலேயே, உன்னாலேயே. இங்க கவனியும் இங்க செல்ஃப். இங்க பாத்தியலண்டா செல்ஸ், செல்ஸ் ஏன் இது அந்த ஸ்பெல்லிங் ரூல் எஃப்ல முடிகிறது விஇஎஸ் ஆக மாறும். நைஃப், காஃப் அப்படியான சொல்லுவல் பார்த்தமில்லோ. நான் இங்கே சொல்லி தெரியல, நீங்கள் பார்த்திருப்பியல்லானே புளுரலைசேஷன் எல்எஃப்ல வர்றது காஃப் நை அப்படியான சொல்லுவன். ரைட், அப்ப இங்கேயும் அதே தான். இங்கே செல்ஸ். அப்ப இந்த ஜூ சிங்குலருக்கு நாங்கள் பாவிக்கக்குள்ள செல்ஃப் என்று தான் பாவிக்க வேணும். புளூரலுக்கு பாவிக்கக்குள்ள செல்ஸ் என்று பாவிக்க வேணும். ரைட், நாங்கள் இதை உதாரணத்துக்குள்ள போயிருக்கோம், உங்களுக்கு கூட விளங்கக்கூடியதாக இருக்கும். ரைட், அப்ப நாங்கள் உதாரணத்துக்கு போ. ரைட், மை செல்ஃப், வாட் இஸ் மை செல்ஃப்? அதான் முதலே சொன்ன நான் என்ன, நானாக, நானாகவே அந்த மீனிங்ல வரும். அவர் செல்ஃப் நாமாகவே, நாங்களாகவே. அப்ப பிள்ளைகளுக்கு பாருங்க, மை செல்ஃப் அவர் செல்ஃப் பார்த்தா இப்ப ஜோ செல்ஃப். அப்ப இந்த ஜோ செல்ஃபில் பாருங்கோ செல்ஃப். ரைட், இங்கே செல்ஃப். அப்ப இது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது செல்ஃப். ஸோ இது சிங்குலரா குறிச்சு வேறு இது. இப்ப இங்க மாத்தம் என்று சொன்னா செல்ஃப்ஸ் ப்ளூரல், ப்ளூரல் ஃபார்ம். அப்போ நீயாகவே, நாங்கள் சுருக்கமே நாங்கள் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி தானே பார்க்குறோம். நாங்கள் அதுமையாக பிள்ளையான மெதட், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக அப்படி டிரெக்டான டிரான்ஸ்லேஷனுங்கள் சிலதை விளங்கி கொள்ள வேணும். இல்லையாண்டா நாங்கள் அப்ளை பண்ணுறது பிரச்சனையாக இருக்கும். எங்கள்ட மதர் டங்குக்கும் செகண்ட் லாங்குவேஜுக்கும் இடையில லிங்க் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே
நீயாகவே நீங்களாகவே. சரி, இது முன்னிலை செகண்ட் பர்சனுக்குரியதாக அமையும். இப்போ பார்ப்போம் ஹிம்செல்ஃப், இங்கே வேற ஹிம்செல்ஃப், அவனாகவே, ஹிம்செல்ஃப், ஹெர்செல்ஃப், அவளாகவே, இட்செல்ஃப், அதுவாகவே, அதுவாகவே. நாங்கள் தமிழில் என்ன சில விட அதாகவே, அவனாயே, அவளாயே என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ இப்படியான இதுக்கு ப்ளூரலைஸ் பண்ணவன்டா தெம் செல்ஸ். என் நாங்கள் முதல்ல அங்கே பார்த்துனாங்கள்லான ஹீ ஷி இட் மூன்றுக்கும் தே. அதே நேரம் நாங்கள் பார்த்துனாங்கள் ஹிம் ஹர் இட் தெம்மன்று பார்த்துனாங்கள். ஸோ தெம் செல்ஸ், தெம் செல்ஸ் ப்ளூரில் ப்ளூரல். அப்போ இங்கே பார்த்தா செல்ஸ் செல்ஸ் செல்ஸ், இங்கே பார்த்தா செல். அப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்பெல்லிங் ரூல், எஃப் லாஸ்ட் லாஸ்ட் லெட்டராக எஃப் வந்தால் இந்த எஃப் டெலிட் ஆகி விஇஎஸ் சேர்க்கிறனாங்கள். இது வழக்கமான செயற்பாடு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. புதுனமாக ஒன்றும் நடக்கையில் புதுசாக யோசிக்காதீங்க, அது தேவையும் இல்லை. அது ஏன் அப்படி வருதுன்றது தேவையும் இல்லை. இப்படி தான் வருதுன்று தெரிஞ்சோண்டா போதுமானது. ரைட் பிள்ளையா? அப்போ இது இந்த இவ்வளவும் இருக்குது. அப்போ இதில் ரெண்டு டைப்பாக நாங்கள் இதை பார்க்க இருக்கிறோம். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ன்றது ரெண்டு விதமான பயன்பாடுங்களுக்கு இருக்கு. அது கேஸ் ஒன் கேஸ் டூ அண்டு இருக்கா, டைப் ஒன் டைப் டூவாக இருக்கின்றெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதை ரெண்டு பர்பஸில் பாவிக்க போகிறோம். நான் அதுக்கு கேஸ் ஒன்னு சொல்லி சொல்ல போகிறேன். முதலாவது வகை பா, அப்போ இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். இதை நாங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக பாவிக்க போகிறோம். இது ஆப்ஜெக்டாக பாவிக்கப்படுகிறது பேசிய பர்சில் இருக்கு. அப்போ இது ஒரு ஆப்ஜெக்டாக பாவிக்கப்படுது. comes immediately after a verb or proposed. அப்போ verb-ஓட verb-க்கு அடுத்து immediately comes immediately after, நேரடியாக. அப்போ உடனடியாக, இடையில வேறு எந்த இதுகளும் இல்லாமல் என்ன ப்ரொபொசிஷனும் verb-ம், ப்ரொபொசிஷன் அல்லது verb வேறு ஒன்றும் வராது. அதான் விளக்கம். ரைட், அப்போ இது வரப்போகுது. அப்போ இதுதான் எங்கள முதலாவது பயன்பாடு. அப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை நாங்கள் பயன்படுத்துறதுக்கான முதலாவது சந்தர்ப்பம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரைட், பார்ப்போம். அதில் உதாரணம், மாறன், யூ கேன் கோ யுவர்செல்ஃப் டு ஜெஃப்னா டவுன். கோ ஒரு verb. You can go yourself. நீயாகவே போகலும், எங்கே யாழ்ப்பாணத்துக்கு நீயாகவே போகலும். அப்போ இங்கே பாருங்க, நாங்கள் இந்த படித்ததில் உள்ள விஷயத்தில் இங்கே verb-ஐ அடுத்து டைரக்டாக இந்த yourself வந்திருக்கு. verb go. ரைட், அப்போ இதை நாங்கள் முன்னிலைப்படுத்தி யூன்றதுக்காக யூ சிங்குலருக்கு பாவிச்சிருக்கிறோம். யூ சிங்குலர், இங்கே யூ ப்ளூரல். அப்போ அதுக்குத்தான் நான் இந்த இதை போட்டினேன். அப்போ இங்கே நாங்கள் யூ கேன் கோ, இதில் யுவர் செல்ஃப் போட்டால் நாங்கள் விளங்கி கொள்ளணும், யாரோ ஒரு ஆளை பார்த்து சொல்லப்படுதுன்ட்டு. நான் அந்த இதுக்காக இங்கே ஒரு நேமை கொண்டு வந்து கொண்டாடுறேன், மாறன். அப்போ நாங்கள் மாறனை கூப்பிட்டு சொல்கிறோம், நீ நீயாகவே யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். ரைட், அடுத்தது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ மஸ்ட் ரைட் யுவர் செல்ஸ். என்ன இதன் எடுக்க சொல்கிறார், நீங்களா எழுதுங்கோ, பக்கத்து மேசையாக பேராதைங்கோ, பாஸ் பேப்பரை எடுத்தால் பின்னுக்கு திருப்பாதைங்கோ அப்படின்ட்டு சொல்கிறோம் நாங்களோ இல்லையோ உங்களுக்கு சொல்கிறோம். அது நெடுக சொல்கிற விஷயம் இங்கிலீஷால் இங்கே சொல்லப்படுது. எப்படி, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ மஸ்ட் ரைட் யுவர் செல்ஸ், நீங்களாகவே எழுதுங்கோ. ஆனால் இந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் புலவர்றது என்ன செய்கிறது, ஓ வகுப்பிலேயோ அல்லது அசஸ்மெண்ட்டோ அல்லது அசைன்மெண்ட்டோ
என்னவோ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் என்ன செய்யறது எல்லாம் தாராளமா என்ன பெருந்தன்மையோட சொல்லி கொடுக்குறாக்களும் இருக்குது, பெருந்தன்மையோட பாதலுதுறாக்களும் இருக்கு. அப்ப எல்லாம் செய்து எல்லாம் டொப்பில இருக்கும். ஃபைனல் எக்ஸாமில் போன உடனே அங்க போற ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் சூப்பர்விஷனுக்கு வேற வினம், அங்க திரும்பி பேராதே என்ன வினம், மேலே பேராதா கீழே பேராதே அப்படியே பேப்பரை பேர் எழுதுன்ற உடனே உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு போறோம்டா, அப்படி போய் வேத்து போயிருக்க பேப்பரை வாங்கி கொண்டு போடுவினா சரியா. அப்ப நாங்களாகவே எழுத வேணும், அப்ப நாங்களாகவே அதை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ பிள்ளைகள் இப்போ நாங்கள் இப்போ நானே இருக்கலாம் அல்லது மற்ற பாடங்களை இருக்கலாம் இங்கே படிப்பிக்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சந்தோஷமாக இருக்கும். ஆஹா இதுதான் நல்ல சுகமண்டு சுவாசிப்பீங்க. ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போயிக்க ப்ராக்டிக்கலாக நிறைய சிக்கலை சந்திப்பீள். அதுக்காகத்தான் சொல்கிறது எந்த விஷயத்தையும் சரியை ப்ராக்டிஸ் பண்ண வேணும், ப்ராக்டிஸ் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ மஸ்ட் ரைட் யுவர் செல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மாறன். இப்போ இதுக்கும் என்ன, இப்போ மற்றதுகள் நீங்கள் சுகமாக எழுதலாம், என்ன மை செல்ஃப் ஹிம் செல்ஃப் ஹர் செல்ஃப் அதுகள் எழுதலாம். அப்போ இந்த யூவை வச்சு எழுதுறது தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த சிங்குலர் ப்ளூரலுக்காக தான் இந்த உதாரணம் போட்டேனேன், வேற நிறைய உதாரணங்கள் எடுக்கலாம். ரைட், இப்போ ஐ கேன் ரைட் மை செல்ஃப், நானாகவே எழுத முடியும். I can write myself. ஏதோ சொல்லிக்கொண்டு போகலாம். இங்கே மாறன், did you finish the whole works by yourself? இதில் question mark வரணும் இல்லையா, typing mistake. Sorry for the mistake. You must put here a question mark. மாறன், did you finish the whole works by yourself? நீயாயே உழவு வேலையேன் செய்து போடு முடிச்சிட்டியா, முடிச்சியா? இந்த ஹால் இல்லையல் முதல்ல மறு வகுப்புல சொன்ன நான் நினைக்கிறேன், இதுகம் ஹால் தான், இதுகம் ஹால் தான், இதுவும் ஹால் தான். என்னென்று தெரியுமா விளக்கம், விளக்கம் என்னென்று தெரியுமா? ஹால் மண்டபம், ஹால் துவாரம், இந்த ஹால் முழுமை, இந்த ஹால் முழுமை. ரைட், அப்போ அந்த முழுமையாக அந்த வேலையை நீயே தான் செய்த, நீயோ ஒரு சந்தேகம், வழக்கமாக ஒரு வேலையும் செய்கிறேன் இல்லை இப்போ கேட்குறேன், நீயே தான் இவ்வளோ வேலையும் செய்த நீயோ? ரைட், தரன் யூ மஸ்ட் லுக் ஆஃப்டர் ஜுவஸல். இந்த பிரச்சனை தான் எல்லா இடமும் இருக்கேன்னு, இப்போ எங்களை நாங்களே பராமரிக்க தெரியும், எங்களை நாங்களே இயக்க தெரியணும், இதுதான் லுக் ஆஃப்டர், எங்களை நாங்களே சரியான முறையில் பராமரிக்க தெரியணும். அப்போ தரன் யூ மஸ்ட் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். இங்கே சிங்கியுலர், இங்கேயும் சிங்கியுலர், ஏன் அங்கே ஒவ்வொரு தடவை பேர் சுட்டி சொல்லப்படுறதால. இப்போ இதே இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ், யூ மஸ்ட் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப்ஸ் என்று வந்திருக்கு. இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்று போட்டிருந்தனண்டா, ஸ்டூடெண்ட்ஸ் யூ மஸ்ட் லுக் ஆஃப்டர் செல்ஃப்ஸ் அண்டு வந்திருக்க வேணும். ரைட், செல்ஃப்ஸ். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் யூ மஸ்ட் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப்ஸ், அங்க ப்ளூரல். ரைட், அப்ப இது கேஸ் ஒன். அப்ப இங்க என்னத்தை எதிர்பார்க்க, என்னத்தை பாக்குறீங்க? இது உங்களுடைய ஒரு ஒரு வகையில ஒரு என்ன இயலுமையோ அல்லது நீங்கள் செய்யத்தான் வேணும் என்றத சொல்லு. அப்ப இது இயலுமைன்றதை விட கூடுதலாக இது என்ன, ஒரு வேறு ஒரு ஆளால சொல்லப்படுற விஷயமாக இது இருக்கு. ரைட், ரைட். இப்போ கேஸ் டூ, இது உண்மையாக கேஸ் டூ அல்ல, இதனுடைய ரெண்டாவது பயன்பாடு.
அதுல தெளிவாயிரும் கோவில்லையால் இது இதனுடைய ரெண்டாவது பயன்பாடு அவளாந்த சரிதானே மாறி இது கேஸ்வன் கேஸ்வன் எல்லாம் பாடமாக தேவை இல்லை இது சுவத்துக்கான என்னென்னத்துக்கு இது பாவிக்கிறோம் அல்லது பாவிக்க வேணும்ன்றத சொல்றதுக்காக நாம் பிரிச்சு காட்டியிருக்கு கிராமட்டிக்கல் என்ன கிராம புக்ஸ்லையும் சில புக்ஸ்ல அப்படி பிரிச்சு காட்டியிருக்கிறேன் சில அதுலேயே அப்படி உண்டாயே சொல்லிக்கொண்டு போயினேன் சரிதானே அதில் நான் முதல் சொல்ல மறந்த ஒரு விஷயம் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ன்றது நீங்கள் எங்க படிச்சிருக்கிறீர்கள் முதல் ரைட் தட்ஸ் ரைட் கிரேட் 8 யூனிட் 1 கிரேட் 8ல யூனிட் 1லேயே இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் படிக்கிறீர்கள் கிரேட் 7ல possessive adjective possessive pronoun படிக்கிறீங்க grade 7 ல grade 6 ல subject pronoun object pronoun படிச்சு பாருங்க 10 11 ல இது இல்ல நான் எடுத்ததின் நோக்கம் அதான் 10 11 ல இல்லாட்டி எங்களுக்கு அது தேவை இல்லைன்னா எங்களை பொறுத்த வரையில first term exam முடிஞ்சதுன்னா நாங்கள் பிறகு first term பற்றி பார்க்கறே இல்லை term இல்லை அப்போ இயருக்கு கேட்க தேவையில்லை தானே அது கிரேட் எயிட்டான்னு தேவையில்லை என்று விட்டுட்டு வர்றது இங்கிலீஷ் அப்படி இல்லை இங்கிலீஷில் லெவனில் எதுவுமே படிக்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் அங்கே எல்லாமே ரிவிஷன் பாயிண்ட்டு தான் போட்டிருக்கு லேர்னிங் பாயிண்ட் எதுவும் இல்லை ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிரேட் 9 புக்ஸ் எடுக்கலமெண்டா எடுத்து அங்கே பாருங்க ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்று சொல்லி போட்டு நல்ல விளக்கங்கள் பயிற்சியால் இருக்குது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்குது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ரைட் But can be, it can be used to show the emphasis given by the speaker. Appa yelumaya solla varina oru yelumaya solla varina appadi given by the speaker and solravaral anga solravar innoru aalukku sonnadaga alladhu poduvaga sonnadaga vandhadu inge thannudaiya oru solravar and yelumaya petti solla pore appa to certain noun or pronoun இப்ப குறிப்பிட்ட நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ உரிய ஒரு இயலுமையை சொல்ல போறேன் உதாரணத்தை பார்க்கத்தான் பிளாங்க் ரைட் மாரன் ஹிம்செல்ஃப் சாரி மாரன் ஹிம்செல்ஃப் draws attractive sceneries ஹிம்செல்ஃப் மாரன் அவனாய் நல்ல கவர்ச்சியான சீனரிகளை வரைகிறான் அவனாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஜுவர்செல்ஸ் ஃபைண்ட் த கரெக்ட் பாத் சரியான வழியை நீங்களாகவே கண்டடையுங்கள் நீங்களாகவே சரியான வழியை கண்டுபிடிங்க ஆரன் போறான் ரெண்டு பின்னால போவாதேங்க இல்லாட்டி அவன் போக சொன்னா ரெண்டு போவாதேங்க இது கூட லைஃபுக்கான ஒரு இது என்ன வேவர் இப்போ ஓயில் எடுத்த உடனே வேவர் பயோ படிக்க போகிறேன் அப்போ நானும் பயோ தான் இல்லை சித்தப்பா சொன்ன பேர் கொமர்ஸ் படி கொமர்ஸ் தான் நல்லதுண்டு அப்போ கொமர்ஸ் படிக்க போகிறோம் அப்படியே இல்லை நீங்கள்லான் உங்களுடைய பாத்தை தீர்மானிக்கணும் நான் எதிர்காலத்திலே என்னவாக போகிறேன் அப்போ அதுக்கு என்ன படித்தா நல்லது அதை நோக்கி போங்க ரைட் ரைட் இப்போ நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் ஒன்றுக்கு வருவோம் ரைட் Say the word, Mama. Right? You can try. Can you underline the correct pronouns? அப்போ இதில் கரெக்ட் ப்ரோனவுன்ஸுக்கு அண்டர்லைன் பண்ண சொல்லி இப்படி தான் வேற சோதனை அப்போ ஓயிலையும் இப்படி ஒன்று ரெண்டு வாடுறது வேற கரெக்ஷன் என்ற ஒரு பகுதி வாடுறது பிழை திருத்தி அங்கே பிழையை எழுதி வச்சுட்டு இதில் ஒரு பிழை இருக்குது கண்டுபிடிச்சி திருத்தி எழுதுங்க கொண்டு வேறு அப்போ அந்த இடத்துல தெரியும் இப்போ அந்த இடத்துல இந்த பிள்ளைகள் இப்படியான இதுகள் வந்திருக்கும் அப்போ பாருங்கோ என்ன செய்ய பொறியியல் அண்டர்லைன் பண்ண பொறியியல் ரைட் அப்போ பீகமாக கோப்பி பண்ணுங்கோ வாப்பம் கோப்பி பண்ணி இதை அண்டர்லைன் பண்ணுங்கோ வாப்பம் நாங்கள் ஒரு செக் பண்ணி பார்ப்போம் ஆன்சர்ஸை குயிக்க கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி எழுதணும்
right appa paapama right money is a grade 11 students sorry student பிள்ளைகள் நீங்கள் இப்படியான கேள்வி வந்தா இந்த பிளாங்க்ஸை பற்றி முதல் கவலைப்படாதீங்கோ முதல் ஃபுல்லாக இருக்கா வாசியுங்கோ இது என்னத்தை பற்றிய சொல்ல வரீனமெண்டாது ஓரளவுக்கு விளங்கி கொண்டாலே ஆன்சரை அக்ரேட்டான ஆன்சரை அடைகிறதுக்கு அது உங்களுக்கு கடுமையான உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல் சும்மா இருக்கா வாசிங்கோ இப்படி கேள்வி வரையக்க நாங்கள் பேப்பர் செய்யக்க செய்வோம் அது நான் இப்போ விளங்கப்படுத்தி செக்ஷன்களாக போய்கொண்டிருக்கிறேன் நான் முடியத்தான் பேப்பர் தொடங்குவேன் அப்போ பேப்பர் தொடங்கக்குள்ளே அது எப்படின்றது விளங்கும் உங்களுக்கு கூட இப்போ பாருங்கோ மணி இஸ் அ கிரேட் 11 ஸ்டூடெண்ட் அப்போ உங்களை புரியுறாள் பிளாங்க் ஸ்டடிஸ் வெல் நல்லா படிக்கிறார் ஸோ டேஷ் ஃபார் கேம் டேஷ் நியூ பைஸ் இவை கொண்டு விளங்குது என்ன அவர் நல்லா படிக்கிறார் அவர் கிரேட் 11 மாணவராக நல்லா படிக்கிறாராம் அப்போ அவற்றைய அப்பா ஒரு புது சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கிறார் பட் ஆனால் குடன் ரைட் தட் அதை ஓட முடியலை என்ன காரணம் த லாக்டவுன் வாஸ் கிளைம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதால் அவர் அதை ஓட முடியலை இங்கே பிளாங்க் மேட் பை லுமாலா கம்பெனி அப்போ லுமாலா சைக்கிளில் அப்போ லுமாலா கம்பெனி தான் செய்து கொடுத்துருக்குது இஞ்ச பிளாங்க் அது என்னென்று தெரியல பார்ப்போம் அட் த சேம் டைம் அதே வேளையில் தட் ஹேஸ் சம் ட்ராபிள்ஸ் முடிஞ்சு டேஷ் டேஷ் ரிப்பேர் தட் டேஷ் டேஷ் ரிப்பேர் தட் டேஷ் ஹெல்ப் டேஷ் டு ரிப்பேர் தட் அப்போ அங்கே பிரேக்கெட்ஸுக்குள்ள வேர்ட்ஸ் இருக்கு ரைட் இப்போ முதலாவதுக்கு வருவோம் அப்போ இங்கே முதலாவது பாருங்கோ இப்போ சென்டென்ஸ் பார்க்குறோம் அப்போ இங்கே எது பிளாங்காக இருக்கு எந்த பொசிஷன் பிளாங்காக இருக்கு இப்போ இது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் முதல் வேர்ட் கிளாஸ் படிக்கக்குள்ள சொன்னேன் என்ன ஸ்பேஸ் எங்கே இருக்குன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் பர்டிகுலர் சென்டென்ஸில் அப்போ பர்டிகுலர் சென்டென்ஸில் பிளாங்க் எங்கே இருக்கு இங்கே பிளாங்க் சப்ஜெக்ட் மிஸ்ஸிங் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் தான் மிஸ் பண்ணுது ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன எது ஹீ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஃபாதர் கேம் டேஷ் So, father. Ar, father ay, avanudaiya father. Appa avanudaiya, appa inga dakkandu odanum. Enna? Possessive adjective. His. Possessive adjective. His. Father. Gave. Oh. Idu enna, enna, edhu missing? Inga father. யாருடைய ஃபாதர் அவனுடைய ஸோ பொசசிவ் அஜெக்டிவ் இங்கே பாருங்கோ என்னத்தில் மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தான் மிஸ்ஸிங் இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரோனோ ஸோ கேவ் ஹிம் இங்கே தான் அவங்க திரும்பி பட் couldn't write that அவன் ஹி ஸோ He couldn't write that because the lockdown was claimed. அங்கே ஒன்று இல்லை பிளேன் இங்கே வருவோம் இங்கே இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது ஆ சொல்லுங்க பாபா என்ன பிரச்சனை வரப்போகுது இட்ஸ் கிடக்கு அப்போஸ்ட்ரோஃபி இட்ஸ் கிடக்கு இட்டும் கிடக்கு அப்போ இங்கே மேட் பை ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு வேர்ப் ஸோ இது ஒரு பேசிவ் என்ன பேசிவ் ஃபார்ம் ஸோ பேசிவ் ஃபார்ம்ண்டா என்ன பேசிவ் ஃபார்ம் பைலுமாலா கம்பெனி கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது அப்போ இந்த மேட்டுக்கு முன்னாலே எப்போவுமே ஒரு பிவேர்ப் ஒன்று சம்மந்தப்பட வேணும் பிவேர்ப் ஒன்று சம்மந்தப்படணும் bicycle singular so is சம்மந்தப்படவன்
इंज उड़ा अंद्रिकायड् मे वाण अमाला कंपनी अंसर वेरी गुड It is made by Lumala company. It's made by Allah. That it's made by. That one day I end up under. It is one day. Very. Suruka. It is one day. Suruka. So it is an. Answer right. But what? At the same time, that has some troubles. Angayam ondu mille. Appa inge paapa. He is himself. But blank. He him himself. Repeat that. Thiruthinan. Adai thiruthinan. Yar thiruthinan. Avan. Who repeat that? Who repaired that? Money. So we can put he. He was. Upa umurumi ahi linje inda dangadak. Him. He verma verad. He him verad. Himself. Thana hai. Naga padichitta. Aba he himself repaired that. ओके यार इब्बा इंजे सॉरी पुलियल इधर एक और सिन्ना मिस्टेक इधर फादर अंडर सोल्लू बांदेर कौन मा इधर फादर वेरोन मिले the blank adutha pole father vandirukonum the typing mistake sorry for the mistake right you have to put here father but he father no him father no so possessive adjective his sorry in the answer mistake iruka and the answer miss an answer and ingeyum vandittadu adu set pannayikulla miss pannittadu sorry for the mistake idu vera appa inge engalukku seriyan answer ah vera porave his his father helped him inja him illa aba help father sorry his father helped himself to repair the thanagave avanukku udavi seidhar aba avanudaiya appa udavi seidhar thanagave thiruthradhukku ana thanagave adana thiruthradhukku udavi seidhar right abliye seidittiyala inda mistake idu maati vidungo inda father varadudala inda prachana vandutudu right ah right appo engalukku pada andha vishayam appo inda pronoun andradhu grade 6 7 and 8 moondu grades la padichadhaan 9 la 10 la 11 la neengal प्रैक्टिस पन्नी कोंडु वंदे निंगल राइटा निंगल प्रैक्टिस पन्नी ना विषयम ग्रेड 6 7 एंड 8 सो निंगल प्लेल थायो செய்து என்ன இப்ப நிறைய டைம்ஸ் டைம் இருக்குது இப்ப லாக் டவுன் எடுத்தாச்சு அதாவது ग्रेड 6 7 8 உங்க தம்பி தங்கச்சி இருக்கலாம் அல்லது பக்கத்து வீடுகள்ல சொந்தக்கார வீடுகள்ல இருப்பினா போய் அந்த books வாங்கி அதுல இருக்கிற லேர்னிங் பாயிண்ட்ஸ்
லேர்னிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி பண்ணி நீங்கள் நல்ல வசதியான மொபைல் ஃபோன் வச்சிருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல கிளியராக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க, அந்த லேர்னிங் பாயிண்ட்ஸ்ன்ற விஷயங்களை, ரைட். அப்போ இது எக்ஸாமுக்கு இப்போ நாங்கள் பார்த்த, இப்போ கடைசியாக பார்த்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வர்றது. அப்போ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வரைக்குள்ள தான் நாங்கள் நிறைய பேர் தடம் புரள்றது. இப்போ 2020 வந்த பேப்பரில் இப்படி ஒரு கேள்வி வந்தது. இப்போ அதில் நிறைய பேர் தடம் புரண்டவே நீங்கள் இருக்க 2020 பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, ரைட். ஓகே அப்படியே, ரைட். வி வில் மீட் அனதர் கிளாஸ் வித் a new topic. Okay, goodbye.